நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபர் லெட்டர் டிசைனிங்கில் வேணுமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கதிரா டிராயிங் ஸ்டூடியோஸில் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டிசைனிங் ஜாபில் நம்மளும் போக முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கதிரா டிராயிங் ஸ்டூடியோஸில் வந்துட்டு கோர்ஸ் ஃபீஸை பே பண்ணிட்டாலே வந்துட்டு அவங்களுக்கு ஜாப் கிடச்சிரும்ன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே வந்து மீட் பண்ணுறோம். கோர்ஸ் ஃபீஸை பே பண்ணிட்டாலாம் நமக்கு ஜாப் கிடைக்காது. ஸோ உங்கள் நாலேஜுக்கு தான் அந்த ஜாப், அந்த நாலேஜை தான் நாங்கள் தரோம். உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸில் டிசைனிங்கில் எப்படி ஒர்க் பண்ணணுன்ற அந்த நாலேஜை நீங்கள் கற்றுக்கிட்டால் தான், அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ வெறும் ஃபீஸை கட்டிட்டு கோர்ஸே எனக்கு பண்ணாமல் எனக்கு ஜாப் வாங்கி கொடுக்க ஜாப் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் 25% முடிச்சிட்டேன், எனக்கு ஜாபே கிடைக்கல, பிளேஸ்மெண்ட்டே பண்ணலன்னு. 25%க்கு எங்கேயாவது வந்துட்டு ஜாப் வாங்கி கொடுப்பாங்களா? ஸோ நீங்கள் கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஜாபுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிவி எப்படி ரெடி பண்ணணுன்றதை சொல்லித்தரோம். அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டை கைனஸ் ப்ரோக்ராம் வைக்கிறோம். அதில் ஒரு ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஒரு ட்ராயிங்கை ரீட் பண்ணணுன்றதை சொல்லித்தரோம். கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கைனஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு இன்டர்வியூவில் எப்படி போய் நம்ம அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், என்ன மாதிரி டூல் டெஸ்ட் இருக்கும், ஒரு ட்ராயிங் எப்படி ரீட் பண்ணணுன்றது, ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வந்து அட்டன் பண்ணுங்கனாலும் அட்டன் பண்ணுறது கிடையாது. இல்லை ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் இருக்குது, இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் ஃபோன் எடுத்துகிட்டு நான் ஊரில் இருக்கிறேன் என்னால் வர முடியாது, நான் வந்து இன்னொரு நாள் வரேன். ஸோ கம்பெனி வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக வருவார், அவரை கம்பெனி என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்கன்னா உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு இந்த இன்டர்வியூக்கு போங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு ப்ராப்பராக போகிறது கிடையாது. ஒரு ப்ராப்பர் சிவி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, இல்லை ஒரு ப்ராப்பர் டிஸ்கோடிங்கில் போகிறது கிடையாது. அண்ட் சேம் டைம் வந்து சில பேர்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுங்கள், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணால் தான் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் டிசைனிங்கில் போகலாம். இல்லை சார் எனக்கு அது வராது சார், அதுவும் ஒரு ஸ்கில் தாங்க. அந்த ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதை நாங்கள் ஸ்டூடெண்ட்டை சொன்னால் கூட யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கம்பெனியில் நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே பேசி அரேஞ்ச் பண்ணோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை சிம்பிளாக சொல்கிறாரு, நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன், இப்போ என்னால் வர முடியாது, இன்னொன்று நான் சொல்லுங்கள் நான் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு அந்த கம்பெனிலே பேசுது. அப்போ எப்படி அவருக்கு ஜாப் கிடைக்கும்? சில பேர் வந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது, எனக்கு மாமா சொன்னாங்க சித்தப்பா சொன்னாங்கன்னு வந்துடுறது, ஃபீஸை பே பண்ணிவிட்டு எனக்கு ஜாப் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது. அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்காது. அதுக்கான இடம் கதிரா டிராயிங் சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் இங்கே வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் சொல்கிற மாதிரி, நாங்கள் எங்களை எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் சொல்கிற மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஜாப் கிடைக்கும். ஸோ அந்த ட்ரைனிங்கை கொடுக்க, அந்த ஒரு ஜாபுக்கான ட்ரைனிங் கொடுக்க எங்களால் முடியும். அதை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்களும் என்ன பண்ணணும்னா, இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்கே வாங்க. சும்மா வந்துட்டு எனக்கு வந்து கோர்ஸுக்கு வரேன், கோர்ஸ் நான் அட்டன் பண்ண மாட்டேன், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிறது எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு, வெறும் ஃபீஸை மட்டும் நான் கட்டுவேன் ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இங்கே ஜாப் கிடைக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே இடம் கிடையாது. தேங்க்யூ.